ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீக தகவல் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பிள்ளையாரின் பெருமைகளை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல் இருக்குது, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பிள்ளையாரின் பெருமைகள். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என விநாயகரை போற்றுவார்கள். இந்து மத தெய்வங்களில் அவ்வளவு எளிமை வாய்ந்தவர் பிள்ளையார். ஓம் என்ற வடிவமே ஓங்கி நின்று பிள்ளையார் என பெயர் பெற்றதாய் சொல்வதும் உண்டு. எந்த ஒரு ஓவியரும், ஏன் ஓவியர் அல்லாதவர் கூட, விநாயகரின் தோற்றத்தை எளிமையாக கொண்டு வந்து விடலாம். வினைகள் தீர்ப்பவர், அதனால் விநாயகர். கணங்களின் அதிபதி, அதனால் கணபதி. தோஷங்களை தீர்ப்பவர் விநாயகர். அது எப்படி வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீட்டுக்கு எதிரே சாலை இருப்பின் அதனை குத்தல் என்பார்கள். அது அவ்வளவு நல்லது அல்ல. அதன் கெட்ட பலன்களுக்கு பரிகாரமாக சாலைக்கு எதிரே ஒரு விநாயகரை வைத்து வழிபடுவார்கள். அவரது கருணையால் அந்த மோசமான கெட்ட பலன்கள் நீங்கும் என்பது ஐதீகம். விலங்கு, பூதம், மனிதர், தேவர் ஆகிய நான்கு கூறுகள் இணைந்த ஒப்பற்ற அமைப்பு விநாயகரின் திருவழிவடிவம். யானை முகம், தும்பிக்கை, யானை காது ஆகியவை விலங்கின் கூறு. பேழை வயிறும் குறுகிய கால்களும் பூதங்கள் அமைப்பு. நான்கு கரங்கள் தேவர்கள் அமைப்பு. வலப்புறம் தந்தம் இல்லாதது பெண் கூறு, இடப்புறம் தந்தம் உள்ளது ஆண் கூறு. முகம் அக்ரிணையாகவும் ஏனைய உறுப்புகள் உயர்திணையாகவும் காட்சியளிக்கிறது. ஆக அவர் அனைத்து விதமான விலங்கும் பரம்பொருளாகவர். ஒற்றைப்படையில் கரங்கள் அவருக்கு அமைஞ்சது மிக சிறப்பு. விநாயகரின் காதுகள் பெரிது. மறுபுறம் வாயை மூடி இருக்கும் தும்பிக்கை இது எதை காட்டுகிறது? அதிகம் கேள், குறைவாக பேசு என்பதையே காட்டுகிறது. ஏனைய தெய்வங்களுக்கு எல்லாம் 2, 4, 6, 8, 10, 12, 16 என இரட்டைப்படையில் கரங்கள் உள்ளது. ஆனால் விநாயகருக்கு ஒற்றைப்படையில் கரங்கள் அமைந்துள்ளது இன்னொரு தனி சிறப்பு. ஆம், தும்பிக்கையுடன் சேர்த்து நம் கணேசனுக்கு 5 கரங்கள் அல்லவா? அதனால்தானே 5 கரத்தவன், யானை முகத்தவன் என தித்திக்கும் தேன் தமிழ் இவரை பாடுகிறது. இவர் குழந்தைகளுக்கு பிடித்த குழந்தை சாமி என்றும் கூட நாம் சொல்லிக்கொள்ளலாம். இந்து மத புராணங்கள் பிள்ளையார் இல்லாமல் பூர்த்தியடைவதில்லை. இதோ அதற்கு சில உதாரணங்கள். புகை வடிவில் தோன்றிய அரக்கனை கொன்றதால் விநாயகருக்கு தூமகேது என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. விநாயகர் கஜமுகனை அழித்ததற்கு பிரதிபலனாக சித்தி புத்தி என்ற தேவகன்னியரை அவருக்கு மனம் செய்வித்து தேவர்கள் விநாயகரை வணங்கினார்கள். அதாவது சித்தியையும் புத்தியையுமே தனது இரு மனைவிகளாக கொண்டவர் என்ற தத்துவத்தை இது உணர்த்துகிறது. வியாசருக்கு பிள்ளையாரே மகாபாரத காவியம் எழுத துணை நின்றார். அவரே அதனை எழுதவும் செய்தார். பாண்டவர்கள் வனவாசம் சென்றபோது தங்களுடைய ஆயுதங்களை பன்னி மரத்தடியில் ஒளித்து வைத்ததாகவும் அதனை விநாயக பெருமான் பத்திரமாக காத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அகத்தியர் காவிரியை கமண்டலத்தில் அடைந்தபோது அதனை மீண்டும் இப்புவியில் பிரகவிக்க பிள்ளையார் காக்கை ரூபம் எடுத்து வந்ததாக புராணத்தில் ஒரு கதை உள்ளது. முருகப்பெருமான் வள்ளியை மணக்க விநாயக பெருமான் யானை ரூபம் எடுத்து துணை நின்றார் என்று கந்த புராணம் கூறுகிறது. திரேதய யுகத்தில் அம்பிகை பார்வதியின் பிள்ளையாக அவதரித்து அழகான மிக பெரிய மயிலை தம் குழந்தை பருவத்தில் பிடித்து விளையாடதால் மயூரேசர் என்ற திருநாமம் வந்ததாக சொல்லப்படுகிறது. மேற்கண்டவை தவிர அதேதே உலக நாடுகளில் பல்வேறு பெயர்களை கொண்டு இந்த விநாயக வழிபாடு எங்கும் காணப்படுகிறது. இந்தோனேஷியா நாட்டில் ரூபியா நோட்டில் விநாயகர் பெருமானின் திருவுருவம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட கணபதி நாமமும் போற்றுவோமாக. அருள்மிகு விநாயக பெருமான் திருவடி மலரடி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.